கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பில் 500,000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை இஎஸ்ஐ கொரோனா வார்டுகளுக்கு வழங்க டீன் ரவீந்திரனிடம் வழங்கப்பட்டது. கொரோனா பேரிடர் காலத்தில் மருத்துவமனைகளுக்கு சமூக தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். இதேபோல் கோவை கொங்கு நண்பர்கள் சார்பில் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை வார்டிற்கு 500,000 மதிப்பீட்டில் 20 வீல் சேர், 20 ஸ்ட்ரெச்சர் ஆகியவற்றை இஎஸ்ஐ மருத்துவமனை டீன் ரவீந்திரனிடம் கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் தலைவர் ராஜ்குமார், செயலாளர் சுப்பிரமணியம், பொருளாளர் கே பி அழகேசன், இணை செயலாளர் லோகநாதன், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் நடராஜன், நக்கீரன் ஆகியோர் வழங்கினர். இந்த அமைப்பு சார்பில் கோவை அரசு மருத்துவமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனையின் முன்கள பணியாளர்களுக்கு கடந்த 40 நாட்களுக்கும் மேலாக உணவு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் ஒரு மாதமாக தினசரி உணவுகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இஎஸ்ஐ அண்ட் ஜிஹெச் அதுக்கும் இஎஸ்ஐ டீன் அவர்கள் வந்து வீல் சேரும் ஸ்ட்ரெச்சர்ஸும் வந்து கேட்டதுனால இந்த இதுக்கு கொங்கு நற்பணி சங்கம் சார்பாக நாங்கள் நண்பர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் இதை வழங்கியிருக்கோம். இதனுடைய நிர்வாகிகள் சுப்பிரமணியம் செயலாளர் அவர்கள், பொருளாளர் அவர்கள், நடராஜ் அவர்கள் மற்றும் நிர்வாகிகளாக நாங்கள் கலந்திருக்கிறோம். இது மக்களுடைய கொரோனா பயன்பாட்டுக்கு பயன்பெறக்காக நாங்கள் கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய சார்பாக இதை நாங்கள் கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பாக 500,000 மதிப்பீடு உள்ள இந்த பொருட்களை இன்று நாங்கள் இஎஸ்ஐ டீன் அவர்களுக்கு முறைப்படி வழங்குகிறோம். மாவட்ட கலெக்டர் அவர்களிடம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்துள்ளோம். இதனுடைய கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பாக இன்று இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள், 20 வீல் சேர், 20 ஸ்ட்ரெச்சர்ஸ், 500,000 மதிப்புள்ள பொருட்களை இஎஸ்ஐ மருத்துவமனை முதல்வரிடம் இன்று வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கொங்கு நண்பர்கள் சங்க தலைவர் டி ராஜகுமார், செயலாளர் பி சுப்பிரமணியன் போர்களாக கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் மூலமாக இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைக்கு முன்கள பணியாளர்களுக்கு இரவு உணவு வழங்கி வருகிறோம். இந்த 40 நாட்களாக அவங்க வழங்கி வந்த உணவு பேஷண்ட்களுக்கு எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் சப்ளை இருந்தாலும் கூட இருக்கவங்களுக்கோ அல்லது இங்கே வரக்கூடிய ஓபி மக்களுக்கோ சுத்தமாக பத்தாது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு லாக்டவுன், எங்கே போய் சாப்பிடுவாங்க? இந்த உணவு இவங்க கோவை நண்பர்கள் பேரவை அனுப்பிச்சது, கொங்கு பேரவை கொடுத்தது பேருதவியாக இருந்தது. கோவை நண்பர்கள் சங்கம் அதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கேட்டிருக்கிற ஸ்ட்ரெச்சரும் சேரும் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு ஈக்குவலாகவே நம்மகிட்ட எப்பவுமே இருக்காது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் போனால் அது திரும்பி வர வரைக்கும் அடுத்து நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு 8 ஃப்ளோர் இருக்குது மெயின் பில்டிங்கில், 4 ஃப்ளோர் துணை யூனிட்டில். அப்போ நம்மளுக்கு மினிமம் ஒரு 40-50 ஸ்ட்ரெச்சர் தேவைப்படும். இது அவள்கிட்ட சொன்ன உடனே இமீடியட்டாக பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பேருதவி எப்போ தெரியும்னா, நம்ம வியாதியில் படுக்கணும், கீழே படுத்துருக்கணும், தூக்கிட்டு போகிறக்கு வண்டி இருக்காது, தோளில் போட்டு தூக்க முடியாது, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.